அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் முஸ்லீம்கள் எல்லாருமே ஆறு நோம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நோம்பு வைப்போம். அந்த ஆறு நோம்பு பெருநாள் அன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் செய்யலான்னு சொல்லி யோசித்தேன். அப்படி யோசிக்கும் போது ஃப்ளேவர் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலில் வந்து கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் செஞ்சுருந்தாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு நானும் அந்த கோதுமை மாவு குலாப் ஜாமுன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்களும் இன்ஷா அல்லாஹ் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கொடுங்க. இது செய்கிறதுக்கு இப்போ ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். அந்த நெய்யை ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் உருகுனதுக்கப்புறம் நான் 250 கிராம் போல் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும், அடுப்பை கூட்டி வச்சிடாதீங்க. இப்போ நெய் உருகிட்டு இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக உருகிடட்டும். இந்த மாதிரி உருகிட்ட உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க 250 கிராம் கோதுமை மாவை இதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுத்து கருப்பாக்கிடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பாத்திரத்துலேயே வைக்காமல் நம்ம வேறு பாத்திரத்தில் இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த பாத்திரத்தில் இருந்தால் அந்த சூடில் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போ இது சூடாக இருக்கும் போதே நம்ம இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு சூடாக இருக்கும் போதே நம்ம நெய் ஊற்றினதுனால நல்லா உருகிருச்சு. இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டா வெளியே ஸ்வீட் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சோடா உப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் கொஞ்சம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ எந்த கப்பில் நம்ம அளந்திருக்கோமோ, இப்போ நான் 250 கிராம் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 250 ml தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில் வந்து நம்ம அப்படியே சர்க்கரையை போட்டுடலாம். கூட ஒரு 3 ஏலக்காய் போல் நான் எடுத்திருக்கேன். ஏலக்காவை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஏலக்காவை இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம கோதுமை மாவும் 250 கிராம் தான், சர்க்கரையும் 250 கிராம், தண்ணியும் வந்து 250 ml தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே ஒரே அளவு தான், நீங்கள் குழம்ப வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக இந்த தண்ணி வந்து பிசுபிசுப்பாக இருந்தாலே போதும், நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்பவுமே நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும் போது அதனுடைய பாகில் ஒரு அரை மூடி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கட்டி பிடிக்காம ஆகிடும், பாகு வந்து டைட் ஆகிடாது, கட்டி ஆகிடாது. ஸோ எப்போவுமே அரை மூடி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மாவு வந்து நல்லா ஆறிப்போச்சு. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாவுக்கு வந்து நம்ம நெய் ஊற்றி ஆல்ரெடி நல்லா பிரட்டி வச்சுருக்கோம். இப்போ பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன். 2 ஊற்றிருக்கேன், இப்போ 3 ஊற்றிருக்கேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 250 கிராமுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ இன்னும் எவ்வளோ தேவைப்படுது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி பாலை ஊற்றி நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஊற்றுன அந்த 3 டேபிள் ஸ்பூன் பால் வந்து நம்மளுக்கு பத்தலை, மறுபடியும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். மொத்தம் இப்போ நம்ம 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம 27 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணியிலையும் நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க, ஆனால் தண்ணியில் செய்கிறத விட பாலில் செஞ்சால் ரொம்பவே ருசியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 27 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இப்போ இது மேலே லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் போல் இதை நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்து கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இதை போட்டுக்கலாம். ரொம்ப பெருசாக போட வேணாம்,
ஏன்னா இது வந்து எண்ணெயில போட்டு பொரிச்சிட்டு நம்ம வந்து சக்கரைப்பாகுல போட்ட உடனே ரெண்டு மடங்கா பெருசாயிடும் சோ அதனால நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம இத உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இப்போ பாருங்க இந்த அளவுக்கு இந்த ஷேப்புக்கு நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு இப்போ நல்ல ஷேப்பா நமக்கு கிடைச்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணிருக்கேன் இது வந்து சிம்ல வச்சிரலாம் ரொம்பவும் வந்து ஹீட் ಜಾஸ்தியா இருக்க கூடாது அதே சமயம் ரொம்ப சிம்லயும் இருக்க கூடாது மீடியம் ஹீட்ல வெச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு பேட்சா போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில போட்டுட்டு அப்பப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இரண்டாவது பேட்ச் அப்புறம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சி நம்ம அப்பப்ப கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா தீஞ்சி போகாம இருக்கும் ஹீட் ಜಾஸ்தி இருந்தா தீஞ்சி போய்டும் சோ ஹீட்ட கமி பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க பெரிய ஸ்பூன் வச்சி கிளறி விட்டீங்கனா ஷேப் மாறிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால சின்ன ஸ்பூன் வச்சி அப்பப்ப கிளறி விட்டுக்கலாம் இது வந்து சிம்ல வச்சி நம்ம பண்றதனால உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் அதே போல மாவு ரொம்ப டைட்டா பிசைஞ்சிராதீங்க டைட்டா பிசைஞ்சி பூரிக்கு போடுற மாதிரி நம்ம உருண்டைகள் போட்டுட்டோம்னா ஜீரா உள்ள இறங்காது ஜீரா உள்ள இறங்கலனா உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து உப்பி வராது சோ அதனால வந்து மாவு ரொம்ப சாஃப்ட்டா சின்ன உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கங்க இப்ப நல்லா இத நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்ப இந்த கலர்ல இருக்கும்போது நம்ம எண்ணெயில இருந்து எடுத்துட்டு உடனே ஜீராக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் ஜீரா வந்து ஹீட்டா இல்லனா நீங்க வந்து லைட்டா ஹீட் பண்ணிக்கங்க பண்ணிட்டு நம்ம இத போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல ஜீரால ஊறணும் இப்போ நம்ம இரண்டாவது பேட்ச் போட்டு எடுத்துறலாம் மாஷால்லா நம்மளோட குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு ஜீரால 10 நிமிஷம் ஊற வச்சிங்கனா ஜீரா எல்லாத்தையும் உறிஞ்சிரும் குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் நீங்க மேல துருவுன பாதாம் பருப்பை லைட்டா தூவி விட்டுருங்க இது ஆப்ஷனல் தான் வேணும்னா பண்ணுங்க இல்லனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோதுமை மாவு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நம்ம எந்த பால் பவுடரும் ஆட் பண்ணல அது மட்டும் இல்லாம நம்ம எந்த விதமான குலாப் ஜாமுன் மிக்ஸும் யூஸ் பண்ணாம இன்னைக்கு வீட்ல இருக்கிற ஐட்டத்தை வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ் இது நல்லா வந்திருக்கு இன்ஷா நீங்களும் வீட்ல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு இன்னும் அதிகமான ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வேணும்னா ஃப்ளேவர் ஸ்டுடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அங்க போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இன்ஷா வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க